ஹலோ மக்கள், வெல்கம் டு டிஎஸ்கி தமிழ் யூடியூப் சேனல். நம்ம பற்றி பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா சீதாராமம் திரைப்படத்தோட ஓடிடி ரிலீஸ் எப்பன்றது பார்த்தா நம்ம இதில் பார்க்க போகிறோம். அது பார்த்து நீங்களும் டிஎஸ்கி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோ உடனே கொண்டு வீடியோ சொல்லும் உடனே கொண்டு நீங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகேப்பா, நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சீதாராமம் திரைப்படத்தோட ஓடிடி ரிலீஸ் எப்பன்றது பார்த்தா நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த திரைப்படம் எப்படி வந்துருக்கு, தேட்டரில் பார்த்த வரைக்கும் எப்படி ஃபீலாக இருந்துச்சுன்றதை ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஒரு ஃபீல் குட் மூவி, எப்படி இப்போ திருச்சிற்றாம்பலம் திரைப்படம் வந்து பார்த்தா ஒரு ஃபீல் குட் மூவியாக வந்து பார்த்தோன்னா தேட்டருக்கு போயிட்டு ஒரு மனநிறைவோடு வந்தோம். அதே போல் சீதாராமம் திரைப்படம் வந்து பார்த்தோன்னா தேட்டருக்கு போயிட்டு வெளியே வரும்போது மனம் வந்து பார்த்தோன்னா ஒரு புன்னகையோட ஒரு ஸோ ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் வந்து பார்த்தோன்னா அடைஞ்சிச்சுனே சொல்லி ஆகணும் சீதாராமம். அதே போல் தான் வந்து பார்த்தோன்னா இந்த திரைப்படத்தில் வர காட்சிகளாக இருக்கட்டும், திரைப்படம் வந்து பார்த்தோன்னா எடுத்து போன விதமாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப்லேருந்து அந்த பாகிஸ்தான் சீன் அந்த ஆர்மி சீனில் காட்டுறதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தோன்னா எங்கேஜிங்காக அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு காட்சிகளும் வந்து பார்த்தோன்னா அந்த லவ் சீனாக இருக்கட்டும், லவ் டெலிவரி பண்ணுற விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தோன்னா திரைப்படத்தில் அவ்வளோ செம்மையாக கொண்டு போயிருப்பாங்க. அதான் இந்த திரைப்படத்தோட வெற்றினே சொல்லி ஆகணும். சீதாராமம் திரைப்படம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா ரிலீஸ் அப்போ வந்து பார்த்தோன்னா நோ எக்ஸ்பெக்டேஷன், இந்த திரைப்படத்துக்கு அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தோன்னா இந்த திரைப்படத்துக்கு இல்லை. அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த திரைப்படம் போர் ஓப்பனிங்கில் தான் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இப்படி கிளிக் ஆச்சுன்னா மக்கள் இன் ரிவ்யூ, அவங்க மக்கள் கொடுத்த ஆதரவு தான் இந்த திரைப்படத்துக்கு, அவங்க மக்கள் கொடுத்த ஆதரவு தான் இந்த திரைப்படம் இப்போ ஒரு சக்ஸஸ் எட்டி இருக்குன்னா வந்து பார்த்தோன்னா மக்கள் கொடுத்த ஆதரவு தான் இந்த திரைப்படத்துக்கு காரணமே. இந்த திரைப்படத்தில் துர்கர் அவர் நடிப்பு வந்து பார்த்தோன்னா அவ்வளோ அட்டகாசமாக அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்தோன்னா இருக்கும். அவர் நடிப்புகளே வந்து பார்த்தோன்னா செம்மையான மார்க்ஸ்லாம் கொடுக்கலாம், ஏன்னா அவரோட நடிப்பு வந்து பார்த்தோன்னா இந்த திரைப்படத்தில் சூப்பராக வெளிப்படுத்திருப்பார். டேரக்டருக்கு வந்து பார்த்தோன்னா ஃபுல் மார்க் கொடுத்துடலாம், ஏன்னா ஸ்கிரிப்டில் எழுதுனது எப்படி வந்து டைரக்ட் பண்ணும்போது அப்படியே படம் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா அவர் நினச்ச மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காருன்றது ஒரு பார்க்கணும்னா அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். சூப்பராக வந்து பார்த்தோன்னா அவர் நினச்சதை அப்படியே படம் எடுத்துகிட்டு போயிருக்காரு, மக்களும் பார்த்து ஹாப்பியானான்றதில் ஒரு உண்மை. ஓகேப்பா, வந்து பார்த்தோன்னா டிஎஸ்கே தமிழன் யூடியூப் சேனலில் சீதாராமம் திரைப்படத்தோட ஓடிடி ரிலீஸ் எப்பன்றது எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்த்தோன்னா சொல்ல போகிறேன். எப்போ அப்படின்னா செப்டம்பர் 8th வந்து பார்த்தோன்னா சீதாராமம் திரைப்படம் வந்து பார்த்தோன்னா ஓடிடியில் வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் ஆக போகுது. எந்த ஓடிடியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடியில் வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் ஆக போகுது. சப்போஸ் அமேசானில் ரிலீஸ் ஆகலைன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகும். 100% வந்து பார்த்தோன்னா அமேசானில் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. செப்டம்பர் 8th வந்து பார்த்தோன்னா சீதாராமம் திரைப்படம் வந்து பார்த்தோன்னா அமேசான் பிரைம் வீடியோ வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரீம் ஆக போகுது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்தோன்னா ஐபிஎல் ரிலீஸ் ஆன திரைப்படம் தேட்டரில் இப்போ கூட ஓடிட்டுருக்கு. நீங்கள் வந்து பார்த்தோன்னா பார்க்காம மிஸ் பண்ணியிருப்பீங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்தோன்னா வெறும் திருச்சிற்றாம்பலம்னு அடுத்தடுத்து நிறைய படம் வந்தனால அந்த படத்தை நீங்கள் வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் ஆனப்போ ஐபிஎல் அது காரணத்தினால் நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க. இப்போ செப்டம்பர் 8th வந்து பார்த்தோன்னா ஓடிடி ரிலீஸ் ஆக போகுது, நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து பார்த்தோன்னா சீதாராமம். செப்டம்பர் 8th அமேசான் பிரைம் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் ஆக போகுது, ஸ்ட்ரீம் ஆக போகுது. மிஸ் பண்ணாமல் ஓடிடியில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சீதாராமம் திரைப்படத்தை ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு திரைப்படம், ஓடிடியில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்கே தமிழ் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.